விஜயலட்சுமி பேசுகிறேன். எனக்கு கணபதி சாரை வந்து ஒரு 6 இயர்ஸாக தெரியும். எங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக தெரிய வந்தது சாரை. என் குழந்தைக்காக தான் ஃபஸ்ட்டு நான் பார்க்க ஆரம்பித்தேன். என் குழந்தைக்கு 1 வயசுலேருந்தே வீசிங் ப்ராப்ளம் தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ வந்து நாங்கள் நிறையா அலோபதிஸ்லாம் போயின்ட்டுருந்தோம். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் பேசி ஷேர் பண்ணும்போது அவள் சொன்னால் இந்த மாதிரி நீ வந்து போய் பாரு, சார் வந்து பெங்களூரில் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணி கேளு, எப்போ வராருன்னு கேளு, அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லிவிட்டு நீ போய் சாரை போய் பாரு அப்படின்ற மாதிரி சொன்னான். என் குழந்தை வந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவான், அதுக்கப்புறம் தூங்கும் போது சவுண்டு வரும், அப்புறம் அழுதானா மூச்சு ஸ்டாப் ஆகிடும், இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருந்தது. அந்த சமயத்தில் வந்து சாருக்கு கால் பண்ணி கேட்டபோது நான் வரேன், நான் வரும்போது சொல்கிறேன் உங்களுக்குன்னார். வந்தோடனே நாங்கள் போய் பார்த்தோம் சாரை, நாடி பிடிச்சி பார்த்துட்டு தான் வந்து சொன்னார், இந்த மாதிரி கவலைப்படாத, நீ பயப்படாத, சீக்கிரமாக சரி பண்ணிடலாம் அப்படின்னார். சரி, அதுக்கப்புறமா பார்த்தா ரா வெஜிடேபிள்ஸ் தான் கொடுத்தார். ரா வெஜிடேபிள்ஸ் கொடுத்து தான் இன்றைக்கி என் பையன் பெனிஃபிட் ஆயிருக்கான். ஸோ வந்து ரா வெஜிடேபிள்ஸ்னால நல்லா நாங்கள் பெனிஃபிட் ஆயிருக்கோம். என் பையனுக்கு மட்டும் இல்லை, நானும் பெனிஃபிட் ஆகியிருக்கேன். எனக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தது. எனக்கு வந்து நெயில்ஸு ப்ராப்ளம் இருந்தது, ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது. அது வந்து நெயில்ஸ் வந்து வளர்கிறதே வந்து சொத்தையாக தான் வளர்ந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் வந்து நாடி பார்த்துட்டு வெஜிடபிள்ஸ் கொடுத்தார். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே எல்லாமே ரெக்கவர் ஆகி இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. முக்கியமாக என் பையன் வந்து இதில் நல்லா பெனிஃபிட் ஆகியிருக்கான். என் கடவுள் புண்ணியத்தில், சாரோட புண்ணியத்தில் தான் நான் சொல்லுவேன். என் பையன் வந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கான்னா காரணம் அதுக்கு சார் தான். நான் சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு நன்றியோட சிறந்த வார்த்தை எதுன்றது எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா வந்து குழந்தைக்கு வந்து எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற ஸ்டேஜிலலாம் நான் இருந்தேன். ஏன்னா வந்து எந்த டாக்டர்கிட்ட போயும் ஒரு ஒரு வாட்டியும் வந்து நெபிளைஸ் பண்ணாதான் அவனால் மூச்சு விட முடியும், அந்த மாதிரிலாம் அவனை வச்சு நாங்கள் கஷ்டப்பட்டோம். வந்து சாரை பார்த்துட்டு வெளில வந்தோடனே யோசித்தோம், நாங்கள் என்ன பண்ணுறது, இப்போது நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இப்போது சார் வந்து ரா வெஜிடபிள்ஸ் தான் கொடுத்துருக்காரு, இதில் வந்து குழந்தை சரி பண்ணிட முடியுமா அப்படின்லாம் நான் ஒரு ஸ்டேஜில் திங்க் பண்ணேன். இப்போ வந்து கம்ப்ளீட்டாகவே அவன் வந்து ரெக்கவர் ஆகிட்டான். ஆனால் சார் எப்போது சென்னை வராரோ அவரை பார்த்து விசிட் பண்ணுவோம். ஏன்னா சாரை பார்க்கலன்னா வந்துட்டு எங்களுக்கு தூக்கம் வராதுன்னு தான் சொல்லுவேன். சாரை பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு. எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு சேர் தான். ஸோ ரா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு நாங்கள் எல்லாருமே எங்கள் ஆப்பில் வந்து பெனிஃபிட் ஆகிருக்கோம். முக்கியமாக எங்கள் குழந்தை பெனிஃபிட் ஆகிருக்கான் அதில். அப்புறம் ரீசன்ட் டேஸில் கூட வந்து எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. அப்போ வந்து நான் டாக்டர்கிட்ட ரிவ்யூ போயிருந்தேன். அப்பயும் சார் வந்து நான் பார்க்கும்போது சொன்னார், நீ எதுவும் கவலைப்படாத, எதாக இருந்தால் எனக்கு கால் பண்ணு, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னார். அதே மாதிரி நான் ஆற்றுக்கு வந்தோடனே எனக்கு ஃபீவர் ஹை ஆகி வாமிட்லாம் இருந்தது. சாருக்கு கால் பண்ணி கேட்டோடனே நீ வந்து பீர்க்கங்காவும் லெமனும் எடுத்துக்கோ, எடுத்துன்ட்டு சாப்பிட்டுட்டு சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லினார். வித்தின் 1 ஹவர்லேயே எனக்கு வந்து நான் ரெக்கவர் ஆகிட்டேன். சார் ரெகுலராக என்னை ரிவ்யூ பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ரா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அலோபதி இதெல்லாம் சாப்பிட்றதோட ரா வெஜிடபிள்ஸ்னால நம்மளால் எதை வேணாலும் சரி பண்ண முடியுன்றது என் பையன்தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் எனக்கு. இதுக்கு வந்து சாருக்கு தான் ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கணும். எனக்கு வந்து எந்த தெய்வத்துக்கு ஈக்குவலாக எனக்கு சார், நான் அதுதான் சொல்லுவேன். எனக்கு என் குழந்தை உயிரோடு இருக்கான்னா என் ஃபஸ்ட்டு என் கணபதி சார் தான் காரணம். சாருக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். பிரணாம்ஸ். பெரிவாச்சரணம்.